ஹை மச்சது உங்கள் ஸ்மார்ட் மச்சு என்ன இருக்கீங்க அமைச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா புதுசாக நமக்கு அமுத்தினா ஏஞ்சலிக் பேண்ட் எல்லோ கலரில் வந்துடா கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி அமுத்தினா ப்ளூ கலரு அதில் அமுத்தினா ரெட் கலர் இருக்குது, ஒயிட் கலர் வந்துனா இந்தியன் சருக்கு மட்டும் கொண்டு வரல, மற்ற எல்லா சருக்கும் வந்துடா கொண்டு வந்துட்டான். அதில் அமுத்தினா இப்போ எல்லோ கலர் ஓகேவா, இதுதான் வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது கூடவே வந்துடா இன்க்யூபேட்டர் டாப் வச்சுருக்காங்க, அது வந்துடா எடுத்தான் அவனும் வழியே இல்லை, அது எடுத்தால் வந்து நம்ம பேண்ட் எடுக்க முடியும். அதனால் இது எல்லாத்தையும் நம்ம வந்துடா ட்ரை பண்ணி எடுக்க போகிறோம். முக்கியமான விஷயம் நீங்கள் கன்ஃபார்ம் இதில் வந்துடா ட்ரை பண்ணி எடுக்கணுமா அப்படின்னு பாருங்க, ஏன்னா எக்கச்சக்கமாக வந்து டைமண்ட் போடுறாங்க. இதோட கம்மி யூனிட்லேயே அப்புறமா வரும் ஓகேவா. அப்புறம் ஃபஸ்ட்டு இப்போலாம் வந்து டோக்கன் டவரில் ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கொடுக்கவே மாட்டேங்கிறான். அதுக்கு முன்னாடிலாம் வந்துடா ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே ஒரு டோக்கன் கொடுத்துருவான், அப்புறம் வந்து செகண்ட் ஸ்பின்லேயே ஒரு டோக்கன் இன்னொரு டோக்கன் கூட கொடுத்துருவான். அப்போதான் அப்போலாம் அது ஒரு காலம், இப்போலாம் ஃபஸ்ட்டு டோக்கனே வந்து ரொம்ப கொடூரமாக வந்து டைமண்ட் போடுறாங்க. சரி ஓகேடா எங்கடா ரெண்டு நாளாக ஆளவே காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்தனை அப்டேட்லாம் இருந்துச்சு, உண்மையிலே அப்டேட் போகிற அளவுக்கு அப்டேட்லாம் இருந்துச்சு. ஆனால் வந்து உண்மையான விஷயம் இந்த ரிடீம் கோடு பிரச்சனை அப்படிலாம் அப்படின் நான் ரிடீம் கோடு வந்து ஒருத்தருக்கு தான் கிடைக்குன்னு சொன்னேன். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து ரிடீம் கோடு ஒருத்தர் ஃபஸ்ட்டு யாரும் ஒருத்தர் எடுத்துடுறாங்க, அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு நீ வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ரிடீம் கோடாக கொடுக்குறமாப்பில அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே ரெண்டு நாளாக வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் உட்காந்து ஒரு தீவிரமாக ஒன்று யோசிச்சு வச்சிருந்தேன். அதில் என்னென்னா லைவ் பண்ணி வந்து ரிடீம் கோடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் சிம்பிளாக வந்து அதில் ஒரு பிரச்சனை மாப்பில அப்போ நான் தமிழில் எடிட் பண்ணாலும் எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து ஓகே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால வந்து சிம்பிளாக உங்கள் யாருக்குன்னா வந்து தமிழில் எடிட் பண்ண தெரிஞ்சுன்னா ஸ்மார்ட் வாட்ச் கேமிங் லைவ்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு தமிழில் மட்டும் அப்புறம் இன்ஸ்டாகிராமு இல்லைன்னா வந்து டெலகிராம் நம்ம ஸ்மார்ட் வாட்ச் அடித்தாலும் நம்ம லோகோ வந்துடும். அப்புறம் மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராமில் வந்து சென்ட் பண்ணுங்க. நீங்கள் நல்லா தமிழில் எடிட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா உங்களே கூட நான் பர்மனெண்ட்டாக கூட என்ன சிம்பிளாக தமிழில் எடிட்டராக கூட வச்சுக்கிறேன், ஏன்னா வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து தமிழில் எடிட் பண்ண தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா லைவுக்கு வந்து ஒரே ஒரு தமிழில் நீங்கள் வந்து எடிட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நான் பே பண்ணி வாங்கிக்கிறேன் ஓகேவா. அப்புறம் ஒவ்வொரு தமிழுக்கும் நான் உங்களுக்கு வந்து பே பண்ணுறேன், அது ஒரு பிரச்சனை இல்லை. சரி ஓகே இப்போ வந்து ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். அப்புறம் அந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாப்பிள அத்தனை 4000 டைமண்ட் வச்சிருந்தேன், நல்லா வச்சுங்க. 4000 டைமண்டுக்கு ஃபஸ்ட் டோக்கன் எவ்வளோ டைமண்ட் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. கரெக்டாக சொன்னால் 1300 டைமண்ட் கிட்டத்தட்ட வந்து செலவான பிறகு தான் ஃபஸ்ட் டோக்கனே கொடுக்குறாங்க. அத்தனை ஸ்கார்ப்பு ஃபஸ்ட் டோக்கனுக்கு வந்து நல்லா தான் இருக்குது ஸ்கார்ப்பு, இருந்தாலும் வந்து இவ்வளோ டைமண்ட் கொடுக்குறீங்களாடா, இதுதான் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது, இது சிம்பிளாக வந்து எதனா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியாகணும். அத்தனை நம்ம வழக்கம் போல யூஸ் பண்ணுற ட்ரிக் என்ன, அத்தனை சிம்பிளாக நெட் ஆஃப் பண்ணி போகிறது, அது இது வேஸ்ட்டு, இது யூஸ் ஆகாது. அதனால் வந்து என்ன பண்ணலான்னா கோல்ட் ராயில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து சுற்றுவோம். இதுதான் வந்து ட்ரிக்கு, இது வந்து ஒர்க் அவுட் ஆகுன்றத வந்து நான் வந்து போனதாட்டி ஒர்க் அவுட் ஆச்சு டோக்கன் டவரில் வந்து உண்மையில சொன்னால் ஒரு 1700 டைமில் அந்த என்ன சொல்லணும்ல ஒரு கொடூரமாக ஒரு உருவம் வந்துச்சு பார்த்தீங்களா, போனாய் மாதிரி அத்தனை லுக் சேஞ்சர் அது வந்து செம்மையாக இருந்துச்சு. உண்மையில ஒரு 1800 டைம் கிட்டத்தட்ட வந்து 4 டோக்கன் வந்து கிடைச்சி அது என்ன அதிசயம் தெரியல. சரி ஓகே அதில் வந்து லைவ் அதில் பர்மனெண்ட்டாக வந்து நடத்தலாம். அப்போ நம்ம ஸ்மால் சேனல் சும்மா தான் இருக்குது, இனிமேல் வந்து டெய்லியும் வந்து லைவ் டெய்லியெலாம் வந்து ஃப்ரீயாக இருப்பேன்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து ஸ்மால் சேனலில் லைவ் பண்ணலாமா இல்லை இந்த சேனல்லே லைவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கே டவுட்டாக இருக்கும் அப்போ இதெல்லாம் லைவ் பண்ணுறதுன்னு, உண்மையில சொன்னால் இதில் அப்டேட் போட்டே இருக்கணும், அதனால் வந்து இதில் லைவ் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் அது சும்மா தான் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து என்ன சொல்லுங்கள் இதெல்லாம் போகிறதுன்னு எனக்கு இன்னும் வந்து கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அதனால் சிம்பிளாக எதனா ஒரு ஐடியா கொடுங்க, எனக்கு வந்து எதுவுமே தோண மாட்டேங்குது, அது வந்து பார்த்துக்கலாம். சரி ஓகே இப்போ வந்து டைமண்ட் வந்து எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்குது, ஆனால் சிம்பிளாக வந்து இன்னும் செகண்ட் டோக்கனே கொடுக்கலாமா அப்போ நமக்கு வந்து பாருங்க எவ்வளோ டைமண்ட் செலவாயிருக்குன்னா 2800 டைமண்ட் செலவாயிருக்குது. கொடுத்துட்டேன் நம்ம அப்போ ஒரு வழியாக வந்து செகண்ட் டோக்கன் வந்து கொடுத்துட்டேன். டோட்டலாக வந்து 4 டோக்கன் தேவை, ஆனால் வந்து நம்ம இந்தியன் சர்வீஸ் 4 டோக்கன், மற்ற எல்லா சர்வருக்கும் 5 டோக்கன் தான் வாங்கினா, பட் நமக்கு மட்டும் வந்து 4 டோக்கனே. பட் வந்து மற்ற ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்து மற்ற சர்வர்லாம் வந்து 90 டைமண்ட் தான் நமக்கு வந்து 180 டைமண்ட், அதுதான் வந்து மனசு வருத்தமாக இருக்குது. சரி ஓகே அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இந்தமாரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்பின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மின்சோகல் அப்போ வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து புதுசாக நியூவாக ரிடீம் கோட் ஆப்ஷன்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதில் வந்து நிறைய வந்து கேம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு கேம் ப்ளே பண்ணானா உங்களுக்கு வந்து 30 தராங்க, நல்லா நம்ம வச்சிங்க. நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு 3 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து 100 இன் பண்ணிக்கலாம். அதனால் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அது தொட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கொடுப்பாங்க. அந்த 100 கொடுத்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணலாம், அதை ப்ளே பண்ணி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் வித்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம், இல்லை வந்து வித்ரா பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே இப்போ வந்து ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே முக்கியமாக வந்து நான் என்னன்னா 2 டோக்கன் கிடைச்சா உடனே வந்து என்ன பண்ணுன்னா கோல்டு ராயில் சுற்றிட்டு டைமண்ட் ராயில் வந்து ஒரே ஒரு ஸ்பின் பண்ணிட்டு கரெக்டாக போட்ட மாதிரி இந்த லேடிஸ் பண்டில் கிடைச்சி, இதில் வந்து என்ன சொல்லலாம் அந்த ப்ரைஸில் தான் வந்து லேடிஸ் பண்டில், அந்த ஃபீமேல் பண்டில் இருக்குது. அப்போ ஏஞ்சலிக்கு இந்த எல்லோ கலர் வந்து இங்கே டாப்பில் இருக்குது, அங்கே ப்ரைஸில் வந்து ஃபீமேல் பண்டில் இருக்குது. அதனால் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக வந்து கோல்டு ராயில் அத்தனை அப்படின் தான் வந்து கிராண்ட் ப்ரைஸாக விழுது. அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் ராயில் வந்து ஒரு ஸ்பின் பண்ணிட்டு இப்போ போய் ஸ்பின் பண்ணும்போது தான் வந்து ஒரு அளவுக்கு நல்ல ப்ரைஸாக விழுது. இப்படி தான் வந்து நான் ட்ரை பண்ணேன், அந்த பண்டில் லேடிஸ் பண்டில் விழுந்துச்சு. இப்போ வந்து இன்னும் 2 டோக்கன் வேணும், அந்த 2 டோக்கன் கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். போடு
என்னன்னா என்ன சொல்லுது மாப்பிள அதே ட்ரிக் யூஸ் பண்ணதுனால அதே பண்டில் கொடுத்துட்டான். அதுதான் அவன் தான் மனசுக்கு வருத்தமா இருக்குது. என்ன வருத்தனா என்ன கொடுத்த பண்டிலே கொடுக்குறான், கொடுக்காதவன் அந்த டோக்கன் கொடுத்தானா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். சரி அதுதான் வந்து மனசு வருத்தமா இருக்குது. சரி ஓகே இப்போ வந்து ஒரு பண்டில் வந்து வேலெட் சென்ட் பண்ணிடுவான், இல்லைன்னா வந்து இதுல வச்சுன்னா தெரியாம எடுத்து மறுபடியும் ஸ்பின் பண்ணிடும். அதனால இது வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து இங்கு பட்டில் கொண்டு வரல. அத்தனை இங்கு பட்டில் வந்து வந்துச்சுனாலும் யாரும் எடுத்துக்க மாட்டோம். பட் வந்து இதுல வந்து ரெண்டுமே கொடுக்குறான், அதுதான் வந்து பெரிய விஷயம். ஏன்னா வந்து அந்த இங்கு பட்டு டாப் எடுத்து மேக்ஸிமம் வந்து 5000 கிட்டத்தட்ட வந்து 4000 செலவாயிருக்கும். அதுல வந்து லேடிஸ் பண்டில் ஜென்ஸ் பண்டில் ரெண்டுமே எடுக்கிறதுக்கு அதிகமா செலவாயிருக்கும்ல. அதனால வந்து இந்த ஈவெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச பண்டில் அப்புறம் இந்த இங்கு பட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஈவெண்ட்ல வந்து நீங்க ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். உண்மையா சொன்ன ஒரு வர்த்தனை ஈவெண்ட் தான். பட் தேர்ட் டோக்கன் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அப்புறம் தேர்ட் டோக்கனுக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து நாக தள்ளி போயிட்டு இருக்குது. அப்புறம் சிம்பிளாக வந்து எவ்வளோ டைம் செலவாயிருக்குன்னா என்ன சொல்லுது மாப்பிள 2500 கிட்டத்தட்ட வந்து நான் செலவாயிருக்குது. இக்கத்தப்பா அப்படி போட்டாலும் கணக்கு கொஞ்சம் மிஸ் ஆகும். மற்றபடி வந்து 2500 கரெக்டாக செலவாயிருக்குது. அதனால வந்து நான் மறுபடியும் வந்து நான் கோல்டு ராயில் சுற்றிட்டு டைம் ட்ரையல் ஒன்று சுற்றிட்டு மறுபடியும் வந்து நான் ஸ்பின் பண்ணுவோம். முக்கியமான விஷயம் இதான் வந்து ட்ரிக்னு சொல்லிட்டு இந்த தாட்டி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து மூணு டோக்கன் கொடுத்தனால இங்கு பட்டு டாப் வந்து நான் கிடைச்சிச்சு. அதான் இது வரைக்கும் வந்து அது ஃபெடரல் ஃபர்ஸ்ட் ஃபெடரல் லோன் வந்துச்சு. மறுபடியும் வந்து லேடிஸ் பண்ணலடா எத்தனை தாட்டிடா கொடுப்பீங்க அப்புறம் என்ன சொல்றோம்ல சிம்பிளா இதோட மூணு தாட்டி கொடுத்துட்டான். என்ன பண்றது வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பட் வந்ததான் மறுபடியும் தூக்கி ஸ்பின்னர்ல போட வேண்டியதான். வேற என்ன பண்றது, ஆல்ரெடி ஒன்று எடுத்து வந்து வேலெட்டு சென்ட் பண்ணிட்டோம். இதுக்கு டேரெக்டா வந்து வேலெட்டுக்கு போயிடும், அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. மறுபடியும் எடுத்து ஒரு ஸ்பின்ன போறோம். 9 ஸ்பின்னுக்கு வந்து மறுபடியும் என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். போடு வேற மாதிரி அத்தனை சிம்பிளாக வந்து நமக்கு 4 டோக்கனை வந்து கிடைச்சிச்சு. எவ்வளோ டைம் செலவாயிருக்குன்னு பார்ப்போம். அத்தனை என்ன சொல்லுமாப்ல ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். பட் வந்து இந்த யூனிட்டில் வந்து அந்த பேண்ட் வந்து கீழே கொடுத்துருந்தாங்கன்னா அப்பயே வந்து எடுத்துட்டு போயிட்டு இருப்பேன். இந்த இன்குபேட்டர் பண்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணிருக்க மாட்டேன். பட் இதெல்லாம் வந்து வேலெட்டு சென்ட் பண்ணிட்டு எவ்வளோ டைம் செலவாயிச்சுன்னு பார்க்கலாம். ஓகே கொடுத்துட்டு வந்து வேலெட்டு சென்ட் பண்ணிட்டோம். அதனால் டோட்டலாக வந்து எவ்வளோ டைம்னா 4000 வச்சிருந்தேன். 4000 வந்து கணக்கு போட்டு பார்த்தாலும் 2800 செலவாயிருக்கு மாப்பிள. அப்புறம் நமக்கு வந்து அந்த இன்குபேட்டர் டாப்பு இந்த பேண்ட்டு ஸ்கார்ஃபு முதல்ல வந்து ஸ்கார்ஃபை கிளைம் பண்ணிடும். என்ன வந்து பார்க்கறதுக்கு கொடூரமாக இருக்குது. அயோட்டோ கேரட்டை வச்சுருந்தா அப்படி பார்க்குது அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வந்து ஸ்கார்ஃப் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் பேக். அப்புறம் இந்த பேக் பேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுப்பில் எத்தனை கலர் கொண்டு வந்துட்டான் அந்த மாதிரி டிசைனில். ஆனால் வந்து எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி அதையும் வச்சு விளாட்றாங்க. ஏன்னா வந்து பறக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட்லேருந்து வந்து கிளைடரே வந்து கொண்டு வர போகிறாங்க. அதனால் வந்து யாருமே அந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிடுங்க, பிடிக்கலாம் வந்து தான் விட்டுருங்க. ஏன்னா வந்து கிளைடர் வந்துடும், அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அப்டேட்லாம் நிறைய இருக்குது. அப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இங்கு பட்டு எடுத்தாச்சா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேரக்டரை போய் மாற்றிட்டு வந்துட்டு ஐயோட கேரக்டர் வச்சுருந்தா ரொம்ப கேவலமாக தெரியுது. அதனால் ஆலக் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.